அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவிலுக்கு தலையை பின்னிட்டு போகணும்னு நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கேட்கவே மாட்டோம். அது வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்புன்றதை வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்கிற பெரியவங்க சொல்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நாம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ பாருங்கள், அந்த பொண்ணு வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டுருக்கு, திடீர்னு பார்த்தா அதோடய ஹேர் வந்து பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கலை, எனக்கு வந்து மெசேஜ் வந்தது, அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சு கொடுட்டும் அப்படின்றதுனால நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். தயவு செய்து நீங்கள் எப்போதுமே தலையை பின்னிட்டு கோவிலுக்கு போங்க, பார்த்தீங்கன்னா எப்படி ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப தலையை விரித்து போட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ எப்போ கோயிலுக்கு வந்தாலும் தலையை வந்துட்டு நீ கட்டிட்டு தாம்மா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் தலையை பின்னிட்டு தான் நான் கோயிலுக்கே போகிறது. ஸோ அதனால் எப்போதுமே வந்துட்டு பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி விபரீதங்கள் நிறைய நடக்கலாம். இது வந்துட்டு ஒரு சமூக நடத்துக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. நன்றி.